அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரும் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம். இன்றைய தேதி 7/6/2022, வைகாசி மாதம் 24ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. இன்று வளபிர அஷ்டமி. இன்று காலை 4:16 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளை அதிகாலை 4:25 முடியுது. வளபிரை என்பது என்ன அப்படி என்றால், துர்க்கைக்கு மிக மிக உகந்ததாகும். ஜெய துர்க்கை. துர்க்கையோட அம்சம் யாருன்னா, சரஸ்வதி, சக்தி, மகாலட்சுமி, மூன்றும் சேர்ந்தது தான் துர்க்கை. ஆச்சுங்களா, மூணு சக்தி எனக்கு துர்க்கை. இந்த துர்க்கையோட அம்சம் என்ன? இன்னைக்கு நாம் ஜெய துர்க்கை மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை, எனக்கு தெரியாதவங்க துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஜெய துர்க்கை. காரியங்களை வெற்றி செய்யக்கூடியதான் ஜெய துர்க்கை. ஜெயம் கவனிங்க. ராமாயணத்தில் ராமர் வனவாசம் செல்லும் பொழுது துர்க்கை வேண்டி, குரு வசிஷ்ட சொல் பிரகாரம் துர்க்கை வேண்டி சென்றார். ரெண்டாவது, ராவணன் துர்க்கை வேண்டி துர்க்கை அனுபவித்தால் தவம் செய்து ஒரு கவசம் போட்டிருக்கான். இறப்புக்கு முதல் நாள் சொல்கிறாரு, இந்த ராவணன் துர்க்கையை பூஜை செய்து வந்த பல நாள் துர்க்கை கொடுத்த கவசத்தை ராவணன் போட்டு வருகிறான். அந்த கவசம் இருக்கும்போது யாரால் வெல்ல முடியாதுங்கிறார். அப்போ ராமனை சொல்ற என்ன பண்ணுங்கிறார், துர்க்கையை நீங்கள் பழனி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கிறார், பிரார்த்தனை செய்யுங்கிறார், அழைச்சி பிரார்த்தனை பண்ணுங்கிறார். அப்போ அவ்வளோ அற்புதமான சக்தி படைத்தவர் துர்க்கை. அதே மாதிரி மகாபலிபுரில் பஞ்சமானவர்கள் வனவாசம் துர்க்கை வேண்டி போனாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான ரெண்டு ரகசியம், அதாவது ஜெய சீதா தேவி அதிகமாக பிரார்த்தனை செய்தது துர்க்கை, பஞ்சபாண்டவர்கள் அதிகமாக வழிபட்ட தெய்வம் துர்க்கை. அப்போ போர், அதாவது போர் பகவத்கீதை உபதேசம் முடிந்த பிறகு கிருஷ்ண பரமாத்தை கூப்பிட்டு தர்மர்கிட்ட, தர்மா உனது வாழ்க்கை போராட்டம், நீ போர் வெற்றி பெற்றால் ஜெய துர்க்கை நீ ஆவாகனம் செய் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளோ பவர் ஜெய துர்க்கை இருக்கு பாருங்கள். ஜெய துர்க்கேங்கிறாங்க, பிரசன்ன ஆகிறாங்க, நான் போரில் வெற்றி பெற வேண்டும், எனக்கு அனுகிரகம் செய்திருங்கிறாரு. தர்மம் முன்பக்கம், வெற்றி பெறுவாய்ங்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அது இல்லாமல் நவகிரகத்தை மாற்றி போட்டுறாங்க, அப்போ துர்க்கையை வேண்டுறாங்க. காரியங்கள் வெற்றி, கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிக்கணும், குடும்பத்தில் அமைதி அளிக்கணும், தீயசதி வராமல் இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், எல்லா காரியத்திலும் கடினிக்கணும், வருமானம் வாங்கணும், எல்லா காரியத்தையும் காரிய வெற்றியை தரக்கூடியது ஜெய துர்க்கை. இந்த ஜெய துர்க்கை மந்திரம் என்பது ரகசியமாக கற்றுத்தரப்படுகிறது. ஞானிகளுடைய வம்ச வழியில் நம்ம குரு சிஷிய தத்துவத்தில் கற்றுத்தரோம். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க உங்களுக்கு ஜெயித்த ரத்தத்தில் கலந்து வெற்றியை கொடுக்கும். இன்று இரவு கனவு மணி இச்சா பற்றி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கருத்தர் குழந்தைகள் பஞ்சாமகா பாதகன் ஈவி இறக்க மாட்டான், பிறப்பான் குலசை தேங்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் கணவனை இச்சாபத்தி இருக்க வேண்டும். இன்று வளபிரஷ்டமி, ஜெய துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் அனைத்து வெற்றி நிச்சயமாக கொடுப்பார்கள். குழந்தைங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியம் துர்க்கை. ராகத்து நடக்கிறவங்க, ராகு புத்தி நடக்கிறவங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். கருகுருசத்து மையத்தில் அந்த ஜெய துர்க்கை மந்திரத்தை உபதேசமாக கற்றுத்தருகிறோம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.